158 வருஷம் பழமையான ஒரு பள்ளிவாசல். ஐநாது முஸ்லீம்களும் கீழக்கர வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான். பிரஜன காலங்களில் இங்கே முஸ்லீம்கள் இடம்பெறையில் எல்லாம் ஒரே தாய் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. சர்க்கரையும் சுண்ணாமும் சேர்த்து இந்த முருகக்கல்லால் கட்டப்பட்ட பள்ளி தான் இது. பழைய கட்டணம் சிறப்பு மிக்கன்னு சொல்லி அதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த அஞ்சு நேரமும் நாங்கள் தொழுகோம். முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து அரபு எழுத்துக்கள் வந்து படிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று. இந்த கேள்வி கேட்கலாமா இல்லையான்னு தெரியாது. இறைவனுக்கு உருவம் இருக்கு, ஆனால் நாங்கள் உலகத்தில் இறைவன் இப்படித்தான் சொல்லி உருவம் கற்பிக்க முடியாது. சில வயிற்று வணங்குறவங்க முஸ்லீம்களில் ஓடு 1865 ஆண்டு அது எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் தொழும் போது மக்காவை பார்த்து தான் தொழுவாங்க. அந்த திசையை நோக்கி தான் தொழுவாங்க. முஸ்லீம்கள் வந்து மதம் மாறி திருமணம் கொண்டாடிட்டுக் கொள்வீர்கள். தனி முஸ்லீம் நாடுகள் என்ற மூத்துக்குன்னு ஒரு இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றுவாங்க. கலவடத்தை கையப்பட்டுவாங்க. முஸ்லீம்கள் பல தர திருமணம்லாம் முடிக்கிறாங்கன்ற 4 வரைக்கும் திருமணம் முடித்துக் கொள்ள முஸ்லீம்கள் இருந்தா தீவிரவாதிகள். தண்ணியும் குடிக்க மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். எச்சில் விழுங்கலாம், சளி விழுங்க கூட. ப்ரஸ் பண்றதையும் தடை செய்யும். சந்தூக்கன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேற்பட்டது. இதுல அரபியருடைய பழக்கம் சுண்ணத்து செய்வாங்க. 10 சொல்றது ஆண்களுக்கு இந்த ஆண் உறுப்பிட மேல் தோல் பகுதியை நீக்கிறது. இது ஒரு சுத்தமான விஷயம். மதங்கள் எல்லாமே ஒன்றுதான் மனிதனை நெறிப்படுத்துறதுக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற நம்மளுக்கு இன்றைக்கு நாங்கள் நயினாதீவில் இருக்கிறோம். ஒரு அலுவல் காரணமாக வந்தனாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே அந்த நிழலாக ஒரு நல்ல ஆலமரம் ஆலமரத்துக்குள்ளே இருந்தனாங்கள். இருந்ததுக்கு முன்னால் ஒரு விஷயம் ஒன்று கண்டனாங்க. நயினாதீவ் வந்த உடனே நாகபூசணி அம்மன் கோயில், அடுத்த விகாரை, அதுக்கடுத்து தான் 158 வருஷம் பழமையான ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. கூடுதலாக எல்லாருக்கும் தெரியாது, நாங்கள் குறியாட்டு வானிலேருந்து நயினாதீவி வரும்போது அந்த கோயில் விகாரை அது மட்டும்தான் பார்த்துருவோம். இங்கே உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா எக்கச்சக்க குடும்பங்கள் இருக்குது. அதோட இதில் வந்து 158 வருடம் பழமையான பள்ளிவாசல் இருக்குது. அநேகமான முஸ்லீம்ஸ் குடும்பம் இங்கே வசிக்கிறோம். இந்த பள்ளிவாசல் பற்றின விவரங்களை தான் இன்றைக்கு கேட்க போகிறோம். இந்த பள்ளிவாசல் மௌலவி அவர்கள் இருக்கிற வணக்கம். 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 உங்களுடைய பேர் என்ன? என்னோட பேர் வந்து அன்சார். ஊர் இங்கே தான், பிறந்ததுலேருந்து இங்கே தான் நாங்கள் வசிச்சு. பிறந்ததுலேருந்து எங்கள் உங்களோட அம்மா அப்பா எல்லாமே இங்கே தான், பரம்பரை இங்கே தான் நாங்கள் இருக்கோம். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் இது வந்து 1865 ஆண்டு கீழக்கர முஸ்லீம்களால் கட்டப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய நயினாதி முஸ்லீம்களும் கீழக்கர வம்சாவளியை சேர்ந்தவர் தான். இந்தியா கீழக்கரையை சேர்ந்தவர். சரி சரி. கீழக்கரை என்பது இந்திய வம்சாவளி முஸ்லீம். ஓ, கீழக்கரை என்பது இந்தியாவில் உள்ள ஒரு ஊர் தான். இப்போ இதே காற்று சீசனில், இப்போ இந்த சோழ காற்றுன்னு சொல்லுவாங்க, அந்த காலங்களில் கடல் தொழில் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் இந்த அந்த பாய் கப்பல்கள் மூலம் வந்து இங்கே தங்கி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பெண்களை திருமணம் முடித்து அவங்களின் மூலம் உருவான குடும்பங்கள் தான் இங்கே 46 குடும்பங்களும், நாச்சுக்குடால மிச்சம் 75 குடும்பங்களும், ஒரே குடும்பங்கள் தான் இருக்கிறாங்க. இங்கே இருந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்க தொழிலுக்காக வேண்டி. அப்படியான அந்த பிரஜனை டைமில் போனவங்க இருக்கிறாங்க. பிரஜனை காலங்களில் இங்கே முஸ்லீம்கள் இடம்பெறையில், பிரஜனைன்ற இடம்பெயர்ந்து போகல. இங்கே இந்த தண்ணி பிரச்சனைகள், திருமணங்கள் அப்படியான விஷயங்கள் மூலமாக வெளியூரில் வசிக்கிறாங்க. அடுத்தது இங்கே கீழக்கிற வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் எல்லோரும். ஒரே குடும்பம் தான் இங்கே கூடிய எல்லாம், ஒரே தாய் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. இந்த பள்ளி வந்து இந்திய முஸ்லீம்களால் கட்டப்பட்டது. சர்க்கரையும் சுண்ணாமும் சேர்த்து இந்த முருகக்கல்லால் கட்டப்பட்ட பள்ளி தான் இது. அதே தோற்றத்தில் இருக்குது. 3 தடவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு இந்த பள்ளி. அடுத்து இந்த பள்ளியில் விசேஷம் வந்து எவ்வளோதான் சூடாக இருந்தாலும் இந்த நேரம் கூலாக குளிர்மையாக இருக்கக்கூடியதாக இந்த பள்ளி. அதிகமான மக்கள் வருவாங்க, வந்து பார்த்துட்டு போகிற சந்தர்ப்பம் வந்து இந்த பள்ளி இருக்குது. வீதியோரம் போயிக்கு இந்த கட்டிடத்தை பார்க்க பழமையான கட்டிடம், ஒரு 50 வருஷம் 70 வருஷம் பழமையாக இருக்கும்ட்டு நான் நினைச்சேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் தெரியும், அந்த தகவல்கள் கேட்க தான் தெரிஞ்சது. 158 வருடங்கள் பழமையான பள்ளி என்று. பள்ளியை நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா? அடுத்த சின்ன விஷயம், இந்த பள்ளி செரிமாட கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னால் 1000 முஸ்லீம்கள்கிட்ட இருந்துக்கிறாங்க. பிரஞ்சா உரிமை இல்லாதவங்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. திரும்ப இங்கே பிரஞ்சா உரிமை உள்ளவங்க தான் இப்பயும் இருந்து கொண்டிருக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாரும் கடல் தொழில் தான் அந்த இதையே பின்பற்றின்னு வாராங்க. பள்ளியில் பார்க்கலாம். சரிண்ணா. கீழக்கரைன்றது எங்கே இருக்குன்னா? கீழக்கரை என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி தான். முஹைதீன் ஜிம்மா பள்ளி, இந்த பள்ளிக்கு பேர் வந்து முஹைதீன் பள்ளி. வந்து முஹைதீன் ஜிம்மா பள்ளி. இதில் சிறப்பாக அந்த காலத்தில் உள்ள கட்டிடங்கள் அப்படியே நாங்கள் உலாத மக்களால் இதை மாற்ற சொல்லி நாங்கள் ஒரு பழைய கட்டிடம் சிறப்பு மிக்கன்னு சொல்லி நாங்கள் எதனா அதை அப்படியே வச்சுக்கிறோம். சில நேரங்களில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு வருது. இதில் இருக்கிற தூண்களை பார்த்து அதுலேயும் அந்த சுண்ணாம்பு இருக்கிறபடியாக வந்து என்ன வர்ணம் அடித்தாலும் அந்த வர்ணம் வர்ணிக்காது. நிற்காது. அந்த முருகக்கல்ன்றதால, கடல் கல்ன்றதால இந்த உப்பு தன்மையால் பெயிண்ட் எல்லாம் அப்படி
கொண்டிருந்தேன். இது இது அடிக்க ஒரு வருஷம் இருக்கும், ஆனால் அந்த சிவர் பிடிக்காது பெயிண்ட், சார் உப்புத்தன்மையால் அது கொட்டு. பறவைகளுடைய எச்சங்கள் உள்ளவள கூட அந்த கண்டி சுற்றி வலையை போட்டு வச்சுக்கிறோம், அவ்வளோ உள்ளுக்கு போய் பார்ப்போம். உண்மையிலே சொல்ல போனால் நான் இரண்டாவது தடவை வரேன், கொழும்புல ஒருக்கா போயிருக்கிறேன். அது பள்ளியில் நடந்து கொண்டு கேட்க போனான், இன்றைக்கு யாருமே இல்லாத. இது எங்கள் தொழுகு நேரம் முடிஞ்சிட்டு அடுத்தது 3:22 அடுத்த தொழுகு நேரம், அப்போ மக்கள் வருவாங்க. 5 நேரம் தொழுகிறது. அஞ்சு நேரம் இங்கே தொழுகிற, பொதுவாக எல்லா பள்ளியிலும் 5 நேரம். இது எங்கள் அதான்னு சொல்கிற நேரம், இது தொழுகிற நேரம். இந்த 5 நேரமும் நாங்கள் தொழுவோம். இது தொழுகைக்குரிய நேரங்கள். பெனி இந்த அசர் தொழுகைன்னு சொல்லி 3:22 தான் அடுத்த தொழுக, அப்போ மக்கள் வந்துட்டு தொழுகிட்டு போவான். முஸ்லீம்ஸ்கள் எல்லாருமே வந்து இந்த அரபு எழுத்துக்கள் வந்து படிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று. ஏன்னா எங்களை இறைவனால் முகமது நபி கறக்கப்பட்ட வேதம் வந்து அரபு மொழியில் உள்ளது, அதனால் நாங்கள் அந்த அரபு மொழி படித்தா தான் அந்த குர்ஆனை படிக்கலாம், ஓதலாம், எல்லாம் செய்யலாம். அதனால் கட்டாயம் படிக்கணும் பண்ணுவோம் இருக்கு. அப்போ திருக்குர்ஆன் வந்து அரபு மொழி தான் இறக்கப்பட்டது. அது ஒவ்வொரு மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தொழுகைகளுக்கான நேரங்கள் இதில் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழிலும் ஆங்கிலத்திலும் போட்டிருக்கலாம். இது வந்து ஒரு பலகை, தகவல் பலகை மாதிரி போட்டு வச்சுக்கணும். இது வந்து தொழு பள்ளியில் உள் பகுதி, இங்கே தொழுகை நடக்கிறது. வெள்ளிக்கிழமையில் அதெல்லாம் பிரசங்கங்கள் நடக்கும். போகலாமா? போகலாம். இந்த கேள்வி கேட்கலாமா இல்லையான்னு தெரியாது. கேட்கலாம். கூடுதலாக இந்த எல்லா இடங்களையும் இந்த உருவச்சிலைகள் ஏதாவது வச்சுருக்கணும், நீங்கள் அப்படி அந்த உருவச்சிலைகள்? இஸ்லாம் அது உருவச்சிலையை வைக்கிறத தடுக்குது. இறைவனுக்கு உருவம் இருக்குது, ஆனால் நாங்கள் உலகத்தில் இறைவன் இப்படித்தான் சொல்லி உருவம் கற்பிக்க முடியாது. இறைவனுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தான் வணங்கணும் என்று. முஸ்லீம்கள் சில வைக்க மாட்டான், சில வச்சு வணங்குறவங்க முஸ்லீம்கள் இல்லை. இந்த கட்டிடங்கள் அப்படி அந்த காலங்களில் கட்டப்பட்ட மாதிரி இருக்கின்றது. இது இந்த பகுதி மட்டும் ஒரு சூறாவளி டைமில் உடைக்க அந்த பறந்து பூசாக போடப்பட்டது. அடுத்தது வெளிப்பகுதியில் இந்த ஓடுகள் மரங்கள்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டு, இந்த ஓடு 1865 தை இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஓடுகளில் பாருங்கள், இந்த ஓடுகள்லாம் இந்த ஆண்டு எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டில் அந்த ஆண்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மரங்களும் இந்தியன் தான் எல்லாம் அவங்களோட கைவேலை, இந்த காலத்தில் இது மாதிரி காணலாது. இதுவும் பனைமரம் தான், இந்த இடையில் கம்பா போடப்பட்டு உள்ளதும் அது பனைமரம் தான். அவங்க அந்த மரம் இறங்காமைக்கிறதுக்கு ஒரு பனைமரத்தை சீவி அதிலே கம்பு மாதிரி செஞ்சு போட்டியும். 1865 இது கட்டப்பட்டதுக்கு ஏதாவது குறிப்புகள் ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டேன். உள்ளே வந்து பார்த்தோன்னே ஒவ்வொரு ஓடுகளும் வந்து அதுக்கு ஆதாரமாக இருக்குது. என்னாலே கண் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் இருக்க அத்தனை ஓடுகள்லேயும் வந்து அந்த வருடம் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஓடுகளுடைய கொம்பனி இந்தியன் தான். இந்த மாதிரி தொழுகிறன்னு காட்டலாமா? முஸ்லீம்கள் வந்து ஒரே திசையை பார்த்து தான் தொழுவாங்க. அந்த திசை வந்து காபத்துல்லாவை பார்த்து தான் இருக்கு, மக்கா. மக்கா நாங்கள் இங்கே இந்த திசையும் இது சரியாக பார்த்தா அது மக்காவை பார்த்து தான் இருக்கும். அது மக்காவை பார்த்து தான் நாங்கள் தொழுவோம். அது எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் தொழும்போதும் மக்காவை பார்த்து தான் தொழுவாங்க, அந்த திசையை நோக்கி தான் தொழுகிற. சரி சரி. இப்போ இதில் குறிப்பிட்டப்பட்டுள்ள இது இதெல்லாம் நாங்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுகிற விடயங்கள் அரபால் இருக்கு. திருக்குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம், நபியுடைய அல் ஹதீஸ் என்று. எங்களோட மார்க்கத்தில் ரெண்டு முக்கியமான ஒன்றை கொண்டு, அல் குர்ஆன், அடுத்து அல் ஹதீஸ். அல் குர்ஆன்ன்றது இறைவன் மூலம் வானவர்கள்னு சொல்லியிருப்பாங்க, அவன் மூலம் இறைவனால் கொடுக்கப்பட்டு அதை நபிக்கு கொண்டு வந்து ஓதி காட்டினது தான் திருக்குர்ஆன். அடுத்து நபி எங்களுடைய முகமது நபி மார்க்கம் என்று சொன்ன விஷயங்களை தான் நாங்கள் அல் ஹதீஸ்ன்னு சொல்கிறது. இப்போ அதில் சொல்லப்பட்ட துவாக்கள், குர்ஆனில் வந்த துவாக்கள் தான் தொழுகை பின்னால் இப்படி ஓதவன் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டி. என்ன மாதிரி நீங்கள் தொழுகிற நீங்கள்ன்றதை பார்க்கலாமா? நாங்கள் பார்க்கலாம் சார். தொழுகை. நன்றி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பிஸ்மி அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் السلام السلام عليكم.
இது நீண்ட நேரம் எடுக்கும் ஓதல்கள் அதெல்லாம் இருக்குது. முறையை சொல்லி காட்டியேன் இப்படி நாலு அஞ்சு தடவை தொழுவோம். மற்றது வந்து இந்த இந்த விஷயங்கள் நான் கேட்கலாமா இல்லைன்னு தெரியல, சில சில சந்தேகங்களை நான் திருத்திக் கொள்கிறேன். இப்போ வந்து இந்த முஸ்லீம்ஸ் வந்து கூடுதலாக அந்த அத்தர் பாவிக்கணும், அது அது என்ன காரணத்துக்காக? பொதுவாக முஸ்லீம்கள் ஒரு விடயத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் அது நபி வழின்னு சொல்லுவாங்க. எங்களை முகமது நபி செஞ்சிருப்பாங்க, அது எங்கள் மக்களுக்கு செய்யுங்கன்னு வழிகாட்டியிருப்பாங்க, அதனால் செய்வோம். இப்போ அத்தர் என்பது எங்கள் நபியோட சுண்ணத்துண்டுவாங்க, நபியுடைய வாழ்க்கை வழிமுறை சுண்ணத்துண்டு. அதை நாங்கள் செய்கிறதால எங்களுக்கு இறைவனிடம் நன்மையும் கிடைக்கும். இப்போ இறைவன் நபிக்கு சொல்ல போய் தான் அவங்க எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அதனால் இறைவனுடைய கட்டளை என்றதால் நாங்கள் அதை செய்கிறோம். அதனால் ஒன்று இறைவனுக்கு அடிபணிந்ததாக நபியில் சுண்ணத்தை பின்பற்றின ஒரு நன்மை கிடைக்குது. அடுத்து அதன் மூலம் நிறைய பிரயோசனங்கள் இருக்குது. நம்மளுடைய அத்தர் பூசுறதால் நம்மட வாடைகள் மற்றவங்களுக்கு போகாமல் நல்ல வாசம் வருது. அதை நுகரும்போது ஒரு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு வருது. வாசனை என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நபி விரும்பிக்கிறாங்க, அதனால் நாங்களும் அதை பின்பற்றுவோம். கூடுதலாக அத்தர் பாவிப்பாங்க, ஒவ்வொரு விதமான அத்தர்கள் இருக்கு. மற்றது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. இந்த முஸ்லீம்கள் வந்து மதம் மாறி திருமணம் கொண்டா வந்து என்ன நடைமுறை இருக்கக்கூடியது இல்லை, ஏற்றுக்கொள்வீர்களா? முஸ்லீம்கள் இஸ்லாமிய சட்டப்படி மதம் மாறுது என்பது ஆகப்பெரிய ஒரு குற்றம். இப்போ இஸ்லாமத்தில் ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது, ஒன்று பெரும்பான்மை முஸ்லீம் சட்டம் என்று சொல்லி, இன்னொன்று இருக்குது சிறுபான்மை முஸ்லீம் சட்டம் உண்டு. தனி முஸ்லீம் நாடுகள்ன்ற போது நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றுவாங்க. இப்போ நம்மளை நாட்டை இலங்கையை பொறுத்தவரை சிறுபான்மை முஸ்லீம், அதனால் அந்த அரபு நாடுகளில் பின்பற்றக்கூடிய சில சட்டங்களை இங்கே எங்களுக்கு செய்யலை. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அரபு நாடுகளை கலவடத்தை கையை வெட்டுவாங்க. இப்போ அந்த கையை வெட்டுற காரணம் என்னென்றா, அது அவருக்கு ஒரு தண்டனை மன்னிக்கப்படும், அது அளவு ஒன்று இருக்குது, இவ்வளோ எடுத்தால் தான் மட்டும் உண்டு. அது பார்க்குறவனுக்கு இதுக்கு பிறகு நாங்கள் அந்த தவறை செஞ்சால் நமக்கு இது ஒரு தண்டனை தானே என்று சொல்லி செய்ய விட்டுருவாங்க. அதுதான் இஸ்லாம். அப்போ அந்த சட்டங்களும் நாங்கள் எங்கள் நாடெல்லாம் பின்பற்றலை. அது என்ன, அது நாங்கள் இன்னொரு அரசாங்கத்துக்குள் இருக்கத்தால் இஸ்லாமிய சட்டங்கள் அமல்படுத்துகிறது சில விஷயங்கள் அதை தவிர்க்கக்கூடிய விஷயம். அதனால் ஒரு மதம் மாறுறாருன்னு சொன்னால் அவருக்கு எங்கள்ட முறைப்படி முன் நாளைக்கு அவருக்கு போய் உபதேசங்கள் செஞ்சு இஸ்லாமின் பக்கம் திரும்பவும் கொண்டு வரப்பா போகணும். அப்படி அவர் வராவிட்டால் அது இறைவனுடைய பொறுப்பு சாட்டிடுவோம். அது அவரோட முஸ்லீம் நாடுகளாக இருந்தால் அவருடைய நடவடிக்கைகள் வேறையாயிருக்கும். அது அரசாங்கம், முஸ்லீம் அரசாங்கங்கள் அது செய்ய வேண்டிய வேறு. அப்போ இங்கே பொறுத்தவரை நாங்கள் சொல்லுவோம், அவர் வராது வராது அவரோட விஷயம். அது எங்கள் மறுமைக்கு பின்னால் அவர் மரணத்துக்கு பின்னாலுன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதில் அவர் இஸ்லாத்தை விட்டு மரணத்துக்கு அவனுடைய தண்டனையை இறைவன் கொடுத்துக்கொள்வான். இப்போ திருமணம் முடிக்கின்றது, இப்போ ஒருத்தர் இன்னொரு இஸ்லாம் மார்க்கம் இல்லாத இன்னொரால் திருமணம் முடிக்கிறதுக்கு மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த திருமணம் கூடாது, திருமணம் கூடாது. இப்போ இன்னொரு மார்க்கத்தில் உள்ளவங்க முஸ்லீம்களை முடிக்கிறதா இருந்தால் அவங்க மதம் மாறினா தான் முஸ்லீம்களை முடிக்கலாம் என்பது. ஏன்னா ரெண்டு மதத்தோடு ஒருத்தர் வாழையில், இப்போ கணவன் ஒரு மார்க்கம், மனைவி ஒரு மார்க்கம் என்றால் அதில் ரெண்டும் ஒரு வேறு வேறு ஒரு வேறு வேறு நிலைமையில் யாரும் ஒன்றா வாழையில. அதனால தான் இஸ்லாம் முஸ்லீம் முஸ்லீமை தான் முடிக்கணும், அப்படி இல்லாட்டி அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முடிக்கலாம்ன்ற விஷயம் சொல்லப்பட்டு. சரி, திருமணத்தை பற்றி கதைச்சோன்னே அதோடு சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு கேள்வி உண்டு. இந்த முஸ்லீம்கள் வந்து எத்தனை திருமணமும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு பொதுவான குர்ஆனில் சொல்ல வழிகாட்டப்பட்ட விஷயம்தான். திருமணம் இறைவன் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு நாலு வரைக்கும் திருமணம் முடித்து கொள்ளலாம். இப்போ ஒரு அது எல்லாரும் கட்டாயம்ன்ற விஷயமும் இல்லை, அது தவறாக விளங்குற விஷயம். முஸ்லீம்கள் பல தர திருமணம்லாம் முடிக்கிறாங்கன்றது, அது இஸ்லாம் சொல்கிற முறைன்றா ஒரு பெண்ணோட நீங்கள் வாழையிலும்ண்டா, ஒரு பெண்ணோட தான் வாழையிலும்ண்டா ஒரு பெண்ணை போதுமாகி கொள்வது நல்லது. ஒரு பெண்ணோட அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னால் இவருக்கு வசதி இருக்குமென்னு சொன்னால் இவர் இரண்டாவது திருமணம் முடிக்கலாம். இரண்டாவது திருமணத்தின் மூலம் அவருக்கு திருப்தி இல்லைனா மூன்றாவது முடிக்கலாம். இதில் என்ன விஷயம் என்ற இறைவன் சொல்கிறது, இப்போ முதலாவது முடித்த ஒரு மனைவி எப்படி பார்க்குறாரு? உதாரணத்துக்கு ஒரு முதலாவது மனைவிக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா செலவு கொடுக்குறாருன்னா நாலு திருமணம் முடித்தாலும் நாலு பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கும். இப்படி நீதமாக நடக்கல் மண்டா தான் பல திருமணம் முடிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு திருமணம் சிறந்ததுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லப்படும். அடுத்து என்ன ஒரு விஷயம், இந்த காலங்களில் இஸ்லாமே நாலு திருமணம் முடிக்க சொல்லுதுன்னா விபச்சாரம் இல்லாமல் போ. இப்போ சிலவங்க ஒன்று தான் முடிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா, இப்போ சில சந்தர்ப்பங்களில் மனிதன் அடிப்படையில் திருமணம் முடித்து ஒரு ஆணுக்கு 40 வயசு வரும்போது, பெண்களுக்கு 40 வயசு வரும்போது அவங்களுக்கு அந்த செக்ஸுடைய விஷயம் பெண்களுக்கு குறைஞ்சிடும்.
இப்போ ஆண்களுக்கு 60 வயசு வரைக்கும் தேவை இருக்கு. இந்த கட்டத்தில் மனைவியிடம் தேவை அடையும் பொழுது, மனைவி மறுக்கும் பொழுது, அடுத்த கட்டம் அந்த ஆண் எங்கே போகிறாருன்னு சொன்னால் ஒரு பெரிய பாவத்துக்கு போகிறாரு, விபச்சாரத்துக்கு. இப்போ இதில் வசதி இல்லாதவங்க கட்டுப்படுத்தி இருந்துருவாங்க. வசதி உள்ளவங்க, பணம் உள்ளவங்க செல்வந்தர்கள் என்ன செய்வாங்க, பணத்தை செலவழித்து பாவத்தில் போக பார்ப்பாங்க. இப்போ இந்த பாவத்தில் இருந்து அடக்கிறதுக்காக வந்து இஸ்லாம்னு சொல்லுது, நீங்கள் இரண்டாவது திருமணத்தை முடிச்சு முறையாக முடித்து அவங்களுக்கு என்ன செய்யுங்க, முறையாக கவனிங்க. அப்போ ரெண்டு விஷயம் கொண்டு இன்னொரு குமருடைய காரியம் நிறைவேறுது. இவர் பெரிய பாவத்தில் இருந்து தவிக்க போடுறாரு. இதனால் மூத்த மனைவியோட குடும்ப பிரச்சனை இல்லாமல், ஒரு கணவன் திருமணம் என்பது முக்கியமான அறவாசி, அது உறவு தான். அந்த உறவு முன்ன பின்னி ஆகும்போது குடும்பங்களில் பிரச்சனை வரும், பிரிய வேண்டிய நிலைமை வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கானது தான் இஸ்லாம். எல்லாரையும் ஒரே மாதிரி அவங்களுக்கு சமாளிக்க இயல்பண்டா, பராமரிக்க இயல்பண்டா, நாலு திருமணங்கள் முடிச்சு கொள்ளுங்க அல்லது ஒன்றோட பூர்த்தியாகி கொள்ளுங்க என்ற விஷயத்தை இஸ்லாம் சொல்லுங்க. கட்டாயம் வண்டியில் தேவை ஏற்படும் போது முறையாக அதை நீங்கள் செய்து கொள்ளுங்க என்ற விஷயத்தை சொல்லுது. அதில் மெயின் விஷயம் பாவத்தை விட்டு தவிக்கிறது தான். இந்த காலங்களில் ஒரு திருமணத்தை முடிச்சு போட்டு எத்தனையோ நபர்கள் பாவத்தில் போகிறாங்க, தெரியாமல் இதெண்டாமல் பாவம் நடக்குது. அதிகமாக பார்த்தா வயோதிபர்கள் தான், 40 வயசுக்கு மேலே தாண்டினவங்க தான் அந்த விபச்சாரத்தில் அதிகமாக இருக்கிற காரணம். இவங்களோட காரணத்தை பார்த்தா ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு ரெண்டாவது திருமணத்துக்கு அனுமதி இல்லை, இவங்கள்ட சொத்து இருக்குது, உடம்பில் தைரியம் இருக்குது, ஆனால் மனைவி இடம் கொடுக்குறா இல்லை. இப்போ இன்னொரு பாவத்தில் போடணும். இப்போ இதை தடுக்கிறது தான் இஸ்லாம் பல திருமணத்தை அனுமதிச்சு. உண்மையிலேயே இந்த மதங்கள் எல்லாம் வந்து மனிதனை நெறிப்படுத்துறதுக்கு தானன்றவன் உதாரணத்தை வந்து இதில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இதோட இந்த விஷயம் உண்டு. இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு சவால்ண்டா என்னென்னு சொல்லுவீங்க இந்த நாட்டில் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்? இலங்கையை பொறுத்தவரையில் இந்த இனவாதம் என்பது ஒரு ஆகப்பிரியதம் இருக்குது. முஸ்லீங்களை பொறுத்தவரையில் சொல்லுவாங்க வியாபாரத்துக்கு வந்தவங்கன்னு சொல்லி. பொதுவாக இப்போ நயனாதிலையும் ஒரு தொழிலுக்கு ஆண்டி வந்தவங்க தான் நாங்களும். எங்களை பாருங்கள், மூன்று தலைமுறைக்கு முன்னால் பார்த்தா கடல் அட்டை சங்கு அதுகள் பிடிச்சி இங்கே பிஸ்னஸ் செய்கிறதுக்கு, இங்கேருந்து இந்தியாவை கொண்டு வரதுக்காண்டி இங்கே வந்து 6 மாதம் தங்கி 6 மாதம் இந்த காற்று மாறும்போது சோழக்காத்துக்கு வருவாங்க. வடக்காத்து, சோழக்காத்துன்றது தெற்குலேருந்து வடக்கை பார்த்து அடிக்கிறது, இப்போ சோழக்காத்து. இப்போ இதெல்லாம் அடித்து முடி 6 மாதம் அடிக்கும். வடக்குலேருந்து தெற்கை பார்த்து அடிக்கிறது வடக்காத்து. வந்த காலங்களில் அந்த பாய்க்கப்பல்ன்றதால் அந்த காற்றுலாம் ஓடுவாங்க. இங்கெல்லாம் முஸ்லீம்கள்லாம் இந்த வந்த நோக்கங்களும் அவங்களோட வியாபாரம் இந்த தொழில் தான். இதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கூடுதலாக வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த இனவாதங்கள்ண்டு வரும்பொழுது அதில் மெயினாக பாதிக்கப்படுறது முஸ்லீம்கள் தான். ஏன்னா முஸ்லீம்கள் வியாபாரத்தில் முன்மாதிரி ஆகிக்கிறான். அப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய மக்கள், அதில் இனவாதங்கள் அந்த கருத்துக்கள் வரும்பொழுது தான் மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்துக்களும், அது சிலவங்க அந்த முஸ்லீம்களுடைய சட்டங்கள் அது இதில் தெரியாமல் தவறான கருத்துக்கள் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனை முன்வைக்கும்போது பொதுமக்களுக்கு மத்தியில் முஸ்லீம்கள் இருந்தால் தீவிரவாதிகள், அவங்க இப்படி அடக்குமுறைக்காரர்கள் என்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு மத்தியில் பரத்தக்கூடிய அந்த தவறான கருத்துக்கள் தான் முஸ்லீம்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. உண்மையில் அதனால் அந்த மதங்களை புரிஞ்சு கொண்டு இப்போ நீங்கள் வந்து அந்த விஷயங்களை கேட்குறீங்க, இதை மாதிரி மதங்களுக்கு மத்தியில் முரண்படாமல் அவங்களோட விஷயங்களை தெரிஞ்சு கொண்டால் தான் இந்த மதம் இப்படி சொல்லுதுன்ற விஷயம் தெரியும். இப்போ சில மக்களுக்கு இஸ்லாம் வேண்டா என்னென்னு தெரியா, சில உங்களோட அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தவறான வழிகாட்டல் இவங்களுக்கு அந்த மற்ற மக்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி ஒரு தவறாக வழிகாட்டுது. இப்போ இதை தவிர்ந்து கொண்டு எல்லாரும் எல்லா மதங்களும் நல்லா தான் சொல்லுதுன்ற விடயத்தை தெரிஞ்சு கொண்டாங்கன்னா மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கிறது காரணமாக மனதில் இருந்த ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு வழி அதை வார்த்தைகளால் சொல்லிடுறாங்க. கூடுதலாக இந்த இப்போ இந்த காலங்களில் மக்கள் இந்த சினிமாக்கள் நாடகங்கள் திரைப்படங்களுக்கு அடிமைப்பட்டதால் கூடுதலாக இந்தியாவோ எந்த நாடோ திரைப்படங்கள் எடுக்கும்போது விரோதிகளாக அடுத்தது என்ன சொல்கிறது தீவிரவாதிகளாக காட்டுறது முஸ்லீம்களை தான். இதெல்லாம் தவறான முறை. அப்போ இந்தியாவில் படம் எடுத்தால் பாகிஸ்தான் தான் தீவிரவாதி என்று பொதுவாக காட்டுற முறை ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் அந்த மக்களுக்கு மத்தியில் தவறான கொள்கையை உண்டாக்கி பிரச்சனை உண்டு. எந்த நாட்டில் தீவிரவாதம் அந்த இனவாதம் இருக்குதோ அந்த நாடு முன்னேறாது கிடைச்சி. சில நாடுகள் வெளிநாடுகளில் பார்த்தா எந்த மக்களும் வாழலாம், எந்த மக்களும் உழைக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் அங்கே அந்த இனவாதம் இல்லை. அவங்க முன்னேறதுக்கு வழியை காட்டிட்டு போவாங்க. இப்போ அந்த நாடுகளில் எத்தனையோ மக்கள் போய் இலங்கையிலையும் தொழில் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட நாடுகளும் இனவாதம் இல்லாமல் எல்லாருக்கும் சம உரிமையை கொடுத்து வாழ்வாங்கன்னு சொன்னால் நாடு முன்னேறும், நாட்டில் ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்தது வந்து உங்கள் பள்ளிகளுக்கான உங்களுக்கான ஒரு கட்டமைப்புன்றது என்ன மாதிரி இருக்கும்? இங்கே நிர்வாகம் என்ற அடிப்படையில் இருக்கிறாங்க. ஊர் மக்களால் மூண்டு வர்றதுக்கு ஒருக்கா தெரிவு செய்யப்படுவாங்க. தலைவர் செயலாளர் பொருளாளர்னு சொல்லி ஊர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்கு வக்பு சபை இலங்கை முஸ்லீம் திணைக்கிறதால ஒரு தெரிவு செய்யப்பட்ட வக்பு சபைன்னு இருக்கிறாங்க. அங்கே பதியப்பட்டு எங்களை பள்ளி விஷயம் எல்லாம் அவங்க மூலம்தான் கண்காணிக்கப்படுவோம். மற்ற இதழுக்கான நிதிகள் எல்லாம் இதழுக்கான நிதிகள் வந்து பொதுமக்கள் தான், பொதுமக்களை எல்லாம் செஞ்சுவாங்க.
இதில் இந்த பள்ளியினுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் வாசித்து கொள்ளலாம். சிறுவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்றீங்க? நாங்கள் குர்வான் மதர்சான்னு சொல்லி இந்த குர்வானை படித்து கொடுக்குறது, ஹதீஸில் படித்து கொடுக்குறது, ஒவ்வொரு இன்னைக்கு பெருநாளினது அடிப்படையில் லீவ் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளியில் இருக்கக்கூடிய மகள் கடமையாட்டக்கூடிய இமாம் அவர் என்ன செய்வார்னா, 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் அந்த பாடங்களை சொல்லிக் கொடுப்பார். அடுத்தது நீ எங்களோட மீலாது விழாண்டு வரும்பொழுது நாங்கள் அந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சு விழாக்கலன்னு வைக்கிறது. இப்போ நோன்புடைய காலங்களில் நாங்கள் இந்த 27ஆம் கிழமைன்னு சொல்லி அந்த நாளில் எல்லா மக்களும் வருவாங்க, இரவு ஃபுல்லாக அந்த நிகழ்ச்சிகள் செய்கிறது. இப்போ எங்களுக்கு நோன்பு முடிஞ்சு ஒரு நாள், பெருநாள் முடிஞ்சு ஒரு நாள் தான் தாண்டி இருக்கு. உண்மையிலேயே இவர் சொல்கிற சில சில சொற்பதங்கள் வந்து எனக்கே புதுசாக தான் இருக்குது, எனக்கு இல்லை பார்க்குற பல பேருக்கு புதுசாக இருக்கும். நாங்கள் அவையிலோட கதைச்சு அதில் தெரிஞ்சு கொண்டால் தான் அது இந்த விரிவாக்கங்கள் தெரிய வரும். வாங்க டைம் இருக்கிறது இவ்வளோ கஷ்டம் என்று எனக்கு இப்போ தான் விளங்குது. அந்த ஓத போயிருந்தவர் அந்தந்த நேரத்துக்காக ஒரு நாளைக்கு எத்தனை தரம் 5 தடவை சொல்லணும், 5 தடவை சொல்லணும், அந்த நேரத்துக்கு சொல்லணும். இது வந்து இந்த சூரியனை கணக்கு வச்சா நாங்கள் ஒன்று முதல் வந்து 4:42 அடுத்து 12:10 அடுத்து 3:22 அடுத்து 6:20 7:31 இதுக்கான நேரங்கள் ஒவ்வொரு நாளும் மாறுமா இல்லாட்டி? இது ஒவ்வொரு நாளும் மாறும், 2 நாளைக்கு ஒருக்கா மாறும். எங்களுக்கு வந்து இந்த சூரியனை கணக்கு வச்சு ஒவ்வொரு வருடத்துக்கும் டைம் ஒன்று தந்திக்கிறான். அது உங்களுக்கு இருக்கும், அது உங்களுக்கு என்ன பிரிம்பா கலண்டர், அது வட மாகாணத்தை விட கிழக்கு மாகாணத்துக்கு 6 நிமிஷம் முந்தி வரும், வட மாகாணத்துக்கு 6 நிமிஷம் பிந்தி வரும். சூரியன் அங்கால உதிக்கிறதால அந்த கிழக்கு மாகாணங்கள் நேரம் முன்னுக்கு வர்றது. இங்கே மதங்கள் கூடுதலான எல்லாமே அந்த இயற்கையை வணங்குற மாதிரி, இயற்கைக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் நம்ம. அடுத்து எங்களுடைய பொதுவாக இங்கிலீஷ் கணக்கு தான் இப்போ அந்த ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கிறது, அது சூரிய கணக்குன்னு வாங்க. எங்கள்கிட்ட புறக்கணக்கு, அதான் நாங்கள் எல்லாத்துக்கும் புறையை பார்ப்போம். நோம்பை பிடிக்கிறேன்னு சொன்னால் புறையை பார்த்து நோம்பு பிடிப்போம். எங்களுடைய நாள் ஆரம்பம் வந்து அந்த புற கண்டலேருந்து தான் ஒரு நாள் ஆரம்பம். சிலதில் பகல் முன்னுக்கு வரும், ஆனால் சூரிய கணக்குப்படி எங்களோட கணக்குப்படி முதல் நாள் ஆரம்பம் இரவு தான், அந்த 6 மணி பின்னேற 6 மணி தான் ஆரம்பம். அதை புறையை வச்சு தான் நாங்கள் கணக்கெடுப்போம். அதனால் எங்களோட புற வந்துச்சுன்னா 30 வரலாம், 29 வரலாம், அதை விட கூடுதலாக வராது. சார், அதாவது வந்து இந்த நோன்பு இப்போ முடிஞ்சது அந்த நோன்பு பெருவிழா பற்றி சொல்ல முடியுமா? 8 நாள் நோன்பு வந்து நாங்கள் புறைய கணக்கு பார்த்து ரமலான் மாதம் உண்டு ஆரம்பில் இருக்குது, அந்த மாதம் முதல் புறையை பார்த்தோம்னா அடுத்த புறகானம் வரைக்கும் நோன்பு நோன்போம். இப்போ இந்த முறைங்களுக்கு 29 நோன்பு வந்தது, சில நேரங்களில் 30 ஆகவும் மாறலாம். இப்போ முதலாம் புற சில நேரத்தில் தென்படாமல் மேகமூட்டங்களாக இருக்குது, ஒரு இலங்கையில் எந்த பகுதியிலையும் புறகான ஆட்டி அதை 30 பூர்த்தியாகி நாங்கள் முடிப்போம். அந்த 30 முடிஞ்சது பின்னால், 20 அல்லது 30 முடிஞ்சது பின்னால் அந்த கொண்டாடக்கூடிய நாள் தான் பெருநாள். இது வந்து எங்களோட மார்க்கத்தில் 30 நோன்பையும் பிடிச்சி இறைவனை கட்டுப்பட்டு உண்ணாமல் பசித்திருந்து சில விஷயங்களை இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்ததுக்காக வேண்டி இறைவனால் தரப்பட்ட ஒரு பரிசு. இந்த நாள் கூலி வழங்கக்கூடிய நாள். இப்போ இந்த நாளில் சொல்லப்பட்டதுக்கு நீங்கள் உண்ணுங்க, பருகுங்க, சந்தோஷமாயிருங்க, குடும்பங்களோடு சேர்ந்து நடவுங்க, இனபந்துக்களோட யாரோடும் கோவிச்சு கொண்டு இருந்தால் இதே நாள் எல்லோரும் சந்தோஷமாகி ஒற்றுமையாக ஒன்று பருகக்கூடிய நாள் என்றது சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன்கிட்ட நன்மையை எதிர்பார்ப்பாங்க. எங்களுடைய எந்த செயலாக இருந்தாலும் அது வணக்கத்தோடு சம்மந்தப்பட்டது தான். 5 நேரம் தொழுக ஒரு வணக்கம் போல் எங்களோட இதை போல் சாப்பிட்டாலும் அது ஒரு வணக்கம் தான். நபி சொன்ன பிரகாரம் உட்கார்ந்து கையை கழுவி பிஸ்மில்லான்னு சொல்லி இப்படி பல முறையில் இருக்குது. இப்படி சாப்பிடும்பொழுது இவர் வணக்கம் செஞ்ச நன்மை எங்களுக்கு கிடைக்குது. ஒன்று அதில் ஆரோக்கியமும் கிடைக்குது. இப்போ நபியவங்க சொன்னாங்க தண்ணீரை உட்கார்ந்து குடிங்கன்னு. இப்போ இது ஒரு முஸ்லீம்னா தண்ணியை உட்கார்ந்து தான் குடிப்பார். அப்போ நபியவங்க விஞ்ஞானத்தையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறான். இப்போ இப்போ ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா தண்ணியை நேரடியாக குடிக்கிறதால கிட்னி பாதிக்குதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த உட்கார்ந்து குடிக்கிறதால ஆரோக்கியம் கிடைக்கும். அது நபி சொன்னாங்க தண்ணீரை நீங்கள் மிடல் மிடலாக குடிங்கன்னு. இப்போ நாங்கள் முடல் முதலாக குடிப்பேன். நபி அவங்க சொன்னத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று முஸ்லீம்கள் செய்வான்.
இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நபி அவங்க சொன்னதால இப்படி ரமலான முடிக்கும் பொழுது இவ்வாறு நீங்க நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிக்கிறாங்க அதே பிரகாரம் நாங்களும் நடந்து கொள்வோம் இதுதான் ரமலானுடைய விஷயம் அந்த நோன்பு காலங்கள தான் பிடிக்கிறதுங்க அந்த பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க இப்போ எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்கு இந்த 4:43 அந்த பாங் சொல்றதுக்கு முன்னால சாப்பிடணும் அது சாப்பாடு நபி அவங்க சாப்பிடுச்சோம் அந்த நேரத்துல சாப்பிடுறதால உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்லப்பட்டது அந்த நேரத்துல எந்த அளவு கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அதில் நாங்கள் நோம்பு நோன்பதாக நாங்கள் மனசில் நினைச்சு இப்போ அதுக்கு பின்னால் இந்த இப்போ இப்போ சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் 4:43 அதான் பாங்க சொல்லப்படும் அதுக்கு பின்னால் பின்னேரம் 6:20 வரைக்கும் அந்த அதான் சொல் நேரம் வரைக்கும் நாங்கள் தண்ணியும் குடிக்க மாட்டோம் அடுத்தது சாப்பிடவும் மாட்டோம் அந்த வயிற்றுக்களை அது காதாலாக இருந்தாலும் சரி மூக்காலாக இருந்தாலும் சரி வயிற்றுக்களை போகிற மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படி செஞ்சால் நோம்பு முறிஞ்சிடும் எச்சில் விழுங்கலாம் சளி விழுங்கக்கூடாது அடுத்தது தண்ணியில் வாய் கழுவும் போது உள்ள போவான் பார்த்துக்கொள்ளணும் இப்படிலாம் அடுத்து அந்த டைமில் ப்ரஷ் பண்ணுறதையும் தடை செய்யப்பட்டு ஏன்னா ப்ரஷ் பண்ணும்போது சிக்னல் அதில் வாய்க்கில் போகலாம்ன்றதால அதையும் தடை செய்யப்பட்டிருக்குது அந்த நேரம் வரை அடுத்த இது இப்படி வயிற்றுக்களை ஏதாவது உணவோ தண்ணீர் போனால் நோன்பு முறிஞ்சு போயிடும் அது திரும்பி இன்னொரு நாள் அவர் அந்த விடுபட்ட நோன்பை கதா செய்யணும் அந்த திரும்ப பிடிக்கணும் என்ன ஒன்று இருக்குது நோம்புற காலத்தில் மற்றவங்கள புறம் பேசக்கூடாது அதே போல் பொய் சொல்லக்கூடாது இப்படி புறம் பேசி பொய் செஞ்சால் அந்த நோன்புக்கு கிடையக்கூடிய நன்மை இல்லாமல் போய் வெறுமனவே பசித்து தாகித்திருந்த மாதிரி இருக்கும் அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது அதனால் நோன்பு காலங்களில் யாரை பற்றி புறம் பேசுகிறதும் குறைச்சிருவாங்க பெரும்பெரும் பாவங்கள்லாம் நோம்புடைய காலத்தில் இல்லாமல் போய் அது நன்மையை தேடக்கூடிய காலம் அதே போல் நோம்புற காலத்தில் அதிகமாக தான தர்மம் செய்யப்பட்டிருக்கு ஒரு இதுக்கு நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய தான தர்மத்தை விட நோம்புடைய காலத்தில் அதிகமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதிகமாக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்கிற காலம்தான் நோன்புடைய காலம் இங்கே பார்க்கலாமா இங்கே பார்க்கலாம் இங்கே இருக்கிற தூண்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தூண் அந்த காலகட்டத்தில் இந்த கட்டிட கலை இந்த இடத்துல தெரியுது மற்றது இது வந்து இந்த இது முக்கியமான விஷயம் நான் கேட்போம் இது எல்லாமே வந்து சுண்ணாம்பு பாருங்கள் இது வந்து சந்தூக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இது வந்து இந்த மரணித்தவங்களை இதில் வச்சு தான் நாங்கள் கொண்டு வருவோம் இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேற்பட்டது தேக்கம்பலகையால் செய்யப்பட்ட ஒன்று தான் இது இப்போ இது அந்த காலத்துலேருந்து பாவிச்சு வராங்க இப்போ முஸ்லீம்களை தெரியும் யார் எவ்வளோ தான் வசதியானவர் மரணித்தாலும் அவங்கள மையவாடியை கொண்டு வர இதில் வச்சு தான் கொண்டு போவாங்க பள்ளியிலே இருக்கும் இது எல்லாருக்கும் சொந்தமானது இது பணம் கொடுக்கணும் அதெல்லாம் எந்த அவசியம் இல்லை யாரும் மரணித்தா அவங்களோட வீட்டுக்காரர் இதை கொண்டு போய் இதில் வச்சு மூடி கொண்டு வந்து இங்கே மையவாடிந்தான் இங்காலே அடக்கிட்டு போவோம் எவ்வளவு செல்வங்கள் நீ சேர்த்து வச்சாலும் போயிக்க ஒன்றுமே இல்லாமல் போடுவேன் இதுதான் கடைசியாக இதுவும் திறந்தான் இருக்குது நாம் தான் மூடிட்டு மற்றவங்க தான் மூடி கொண்டு போகணும் அது அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த இது சரி மற்றது வந்தோன்னா இன்னும் ஒரு விஷயம் அந்த முஸ்லீம்ஸ் என்னன்னா உடனே எல்லாரும் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு தட்டில் இருந்து எல்லாரும் பகிர்ந்துன்றது அதுவும் நீங்கள் கேட்க நல்ல விஷயம் அதுவும் நபியுடைய ஒரு வழிகாட்டல் தான் அதில் என்ன சொல்லப்படுதுன்னா எங்களை பரக்கத்துன்ற வார்த்தையை நான் பாய்ப்போம் அந்த அபிவிருத்தி உதாரணத்துக்கு அது நபி அவங்களோட வழிமுறை தான் நீங்கள் சாப்பிடும்பொழுது சகனில் உட்கார்ந்து 4-5 பேர் சாப்பிட்றேன்னா அதில் சொல்லப்படும் ஒருத்தருக்கு போதுமான சாப்பாடை சகனில் போட்டு சாப்பிட்டா 2 பேருக்கு போதுமாக வரும்னு சொல்லப்பட்டு 3 பேரை சாப்பாடு 5 பேருக்கு போதுமாக இருக்கும் அதனால தான் அந்த சாப்பாடு கொஞ்சமாக இருந்தாலும் அந்த சகனில் போட்டு சாப்பிடும்பொழுது 5 பேரும் வயிறு நிறைஞ்சு திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தி வந்து கிடைக்கும் அடுத்தது ஒற்றுமைகள் உண்டாகும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது கூடுதலாக நபி அவங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் பிரச்சனைகள் ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரே பாத்திரத்தில் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தைகள் ஒன்றா இருந்து சாப்பிடுங்க இறைவன் உள்ளத்தில் ஒற்றுமையாக உண்டாக்குவான்னு சொல்லப்பட்டு அது 100க்கு 100 அது உண்மையான விஷயம் அதனால தான் கூடுதலாக எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க ஒரு தாட்டில் அப்படி ஒன்று தருவினா கனக பேருந்து சாப்பிடுங்க அது அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பயிருந்துன்றது மற்றது கடைசியாக நான் கேட்குற முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுண்ணத்து என்று சொல்லப்படுறது சுண்ணத்து என்பது எங்களை மாதிரி 2 இருக்கும் ஃபர்லு அது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு இந்த 5 நேர தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் அவர் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது பள்ளியில் வந்து தொழுகணும் வேலைகள் செய்யும் பொழுது வேலை இடத்துல அவங்களோட எங்களோட கிபிலாக முன்னோக்கி அது தொழுகணும்ன்றது இது கட்டாயம் எல்லாரும் செய்யும் சுண்ணத்து என்பது அடுத்த அந்தஸ்தில் உள்ளது நபி அவங்க சொல் செயல் அங்கீகாரம் நபி அவங்க எதை சொன்னாங்களோ
முகமது நபி எதை செஞ்சு காட்டினாங்களோ எதை செய்யுங்க அங்கீகரிச்சாங்க, இது சுன்னத்துன்னு சொல்லுவோம். இப்போ நபி முகமது நபி வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நூற்றுக்கு நூறு அவங்க செஞ்ச ஒவ்வொரு விடயங்களையும் செய்கிறது தான் சுன்னத். அது எல்லாத்துலேயும் அவனை குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலையும் சுன்னத்து இருக்குது, வணக்க வழிபாட்லேயும் சுன்னத்து இருக்குது, வியாபாரத்துலேயும் சுன்னத்து இருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்கங்கிற மார்க்கத்தில் எஜ்ஜி சுப்புரத்துலேருந்து ஒரு மனிதன் ஆட்சி செய்யும் வரைக்கும் நபியும் அங்கே வழிகாட்டிக்கிறாங்க இப்படி தான் செய்யுங்கண்டு. அப்படி செய்கிறது சுன்னத்து. அது நீங்கள் சுன்னத்துண்டு அந்த ஹத்னா செய்வதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு சுன்னத் தான். அது பொதுவாக ஆண்களுக்கு இந்த ஆண் உறுப்பிட மேல் தோல் பகுதியை நீக்கிறது, இது ஒரு சுத்தமான விஷயம், சுத்தம் சம்மந்தப்பட்டது. அது அதுல ஒரு பகுதி தான் இது. நபி அவங்க பிறக்கும் போது அவங்க இறைவன் தானா பிறக்கும் போதே செய்யப்பட்டாங்க. கூடுதல் அரபியருடைய பழக்கம் சுண்ணத்து செய்வாங்க, இப்ப கூடுதலா வெளிநாட்டு மக்களும் அது செய்யறாங்க. அதுல சுத்தம் தோலாகத்திரத்தால சுத்தம் உண்டாது, அதனால தான் அந்த சுத்தத்துக்காக தான் செய்யப்படுது. கட்டாயம் என்றில் சுன்னத் செய்கிறதால இவர் நபியுடைய ஒரு வாழ்க்கையை பின்பற்றினார் என்று நன்மை கிடைக்கும். ஒரு கூடுதலாக ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் பயப்படுற விஷயம், நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு சுன்னத்து பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லி, அது வந்து அது அவரை விருப்பத்துக்கு ஏற்ற விஷயம், விரும்பினா செய்யலாம். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்து அவர் தானாகவே செய்ய முன் வருவார் என்றால் அது அதனுடைய நன்மைகள் பிரயோசனங்களை படிக்கும்போது கேட்கும்போது தானாகவே அதை செய்யணுமென்ற ஒரு விஷயம். நிறைய நோய்களை விட்டும் கேன்சர் நோயை விட்டும் பாதுகாக்கப்படுது. முஸ்லீம்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மற்றவர்களும் செய்கிறாங்க, மேற்கத்திய நாடை பொறுத்தவரை எல்லாரும் அதிகமாக செய்கிறாங்க. ஹத்னா என்பது சரி, அதுக்கு பேர் ஹத்னா. மற்றதுனா இந்த தொட்டியலை இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது, என்னதுக்காக இருந்தது? தொட்டி என்பது நாங்கள் பொதுவாக இஸ்லாம் சுத்தத்தை விரும்புது. தொழுகைக்கு முன்னால் நாங்கள் உது செய்கிறேன்னு சொல்கிறது, முகத்தை கையை காலை கழுவி போட்டு தான் நாங்கள் பள்ளியில் வந்து தொழணும். அஞ்சு நேரம் தொழும்போது அஞ்சு நேரம் சுத்தம். அதில் இஸ்லாம் இந்த நம் இஸ்லாத்தில் அறவாசி சுத்தம்னு சொல்லப்பட்டு, சுத்தமாக இருந்தால் தான் இஸ்லாமியன் சொல்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லுது. அதனால் அஞ்சு நேரம் ஒரு மனிதன் சுத்தம் செய்யணும், சுத்தம் செஞ்ச பின்னாலும் தொழணும். அதுக்காக வேண்டி தான் அந்த தொட்டிகள் டெப்புகள் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதிகமாக பள்ளிகளை பார்த்தா தொழுகைக்கு முன்னால் எல்லோரும் முகங்கையால் கழுவி தான் தொழுவாங்க. அதுவும் ஒரு சுன்னத்தான நபியுடைய முறை தான், அது கட்டாயம் சுத்தம் செய்து தான் தொழணும். அதனால் சுத்தம் என்பது இஸ்லாத்தில் தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். பாதிருவீங்கள் எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தல்கள் கிடைச்சிருக்கு. எதர்ச்சியாக சந்திக்கிற மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கணக்க விஷயங்களை படிப்பினையாக சொல்லித்தருவினம்ன்றதை நான் இதில் உணர்ந்து கொண்டேன். இந்த வாசலுக்கு உள்ளக்க வரையக்க கணக்க சந்தேகங்கள் கணக்க இருந்தது அவ்வளவுகளையும் வந்து கேட்டு நான் இதை விட்டு கடக்கிறேன். உண்மையிலேயே மதங்கள் எல்லாமே ஒன்று தான் மனிதனை நெறிப்படுத்துறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி, மிக்க நன்றி. ஒரு தெளிவுபடுத்த போகிறேன், உங்களில் பல பேருக்கு நைனா தீவில் 155 வருஷங்கள் பழமையான இந்த பள்ளிவாசல் இன்றைக்கு தான் பார்த்துருப்பீங்க. வேற கிடைச்சா நீங்களும் வந்து பார்க்கலாம். பார்க்க விடுவீங்களா? யாருமே போகலாம், நாங்கள்லாம் வெளியில் நின்றுட்டு போகக்கூடாது அப்படி நினைப்போம். அதுக்கான விதிமுறைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் செருப்புகள் கால்கிட்ட போகணும், அந்த சுத்தமாக போகணும், கைகால்கள் கழுவிட்டு போகணும், அந்த மாதிரி முறையில் பின்பற்றிட்டு நீங்கள் உள்ளுக்கு போகிறோன்னா யாரும் வேணாலும் போகலாம். என்ன அதை பற்றின விவரங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு படிப்பினை தான், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். போகிற வழியில் எல்லாருமே காண்ற மனிதர்கள் எல்லாமே சொல்லி தருவேன். வேணும் ஆனால் இந்த காணொலி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கொண்டுங்க. அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்படி நம்ம காணொலி சந்திக்கும் பிறகு உங்களுடைய விடைபெறுனா உங்கள் அலெக்ஸ்.